Hi students, this is Alex here. Determine the mean and variance அப்படினு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு product distribution table கொடுத்திருக்காங்க. இப்போ first நம்ம mean கண்டுபிடிக்கணும். So mean ஓட formula பாத்தீங்கன்னா mean equal to sigma x into p of x அப்படினு போடுவோம். So இந்த டேபிள்ல இருக்க x and p of x மல்டிப்ளை பண்ணனும். அதாவது இது x அதோட ப்ராபர்ட்டி வந்து p of x இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் சோ 1 into 0.15 plus 2 into 0.10 plus 3 into 0.10 அது நான் எல்லாத்தையுமே எழுதிறேன் இப்போ இதோட கால்குலேஷன் சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0.15 செகண்ட் வேல்யூ 0.20 தேர்ட் வேல்யூ 0.30 அடுத்தது 0.04 அடுத்தது 8 5 40 2 டெசிமல் மூவ் பண்ணனும் சோ 0.4 அப்படின்னு வரும் அடுத்தது 0.06 அடுத்து 7 5 2 டெசிமல் மூவ் பண்ணனும் சோ 0.35 அடுத்தது 8 2 16 2 டெசிமல் மூவ் பண்ணனும் சோ 0.16 அடுத்தது 28 into 9 252 2 டெசிமல் மூவ் பண்ணும்போது 2.52 அடுத்தது ஒரு டெசிமலுக்கு மூவ் ஆயிடும் சோ 2.0 இது எல்லா வேலையும் ஆட் பண்ணனும் இதோட டோட்டல் ஆன்சர் பாத்தீங்கன்னா 6.18 இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வேரியன்ஸ் வேணும் பட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம e of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் e of x ஸ்கொயர் இதோட ஃபார்முலா சிக்மா x ஸ்கொயர் இன்டூ p of x அப்படின்னு வரணும் நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம e of x அப்படின்னு எடுப்போம் ஸோ இங்க நமக்கு வந்திருக்க 6.18 அப்படின்றதும் வந்து e of x இப்போ e of x ஸ்கொயருக்கு நம்ம x ஸ்கொயர் பண்ணி ப்ராபர்ட்டியை மல்டிப்ளை பண்ணோம் அதாவது ஸோ டேபிள் நான் மறுபடியும் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன் இதில் x ஸ்கொயர் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்கொயர் இன்டூ 0.15 அதே மாதிரி 2 ஸ்கொயர் இன்ட்டு அதோட ப்ராபர்ட்டி வேல்யூ ப்ளஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு அதோட ப்ராபர்ட்டி வேல்யூ ப்ளஸ் 4 ஸ்கொயர் இன்ட்டு 0.0 அதேமாதிரி மீதி எல்லாம் ஸோ எல்லாமே எழுதியாச்சு இப்போ அகைன் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க 1 ஸ்கொயர் 1 தான் அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.15 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 இந்த 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.40 3 ஸ்கொயர் 9 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0.90 இது 16 ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணோம் ஸோ 0.16 இது 25 25 இன்டூ 8 200 ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து 2 வரும் அடுத்தது இது 36 இது ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணும்போது 0.36 வரும் அடுத்தது 7 ஸ்கொயர் 49 49 இன்டூ 5 245 பட் 2 டெசிமல் மூவ் பண்ணும்போது 2.45 8 ஸ்கொயர் வந்து 64 64 இன்டூ 2 128 2 டெசிமல் மூவ் பண்ணால் 1.28 அடுத்தது 9 ஸ்கொயர் 81 81 இன்டூ 28 ஸோ நமக்கு வந்து ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணோம் இல்லையா ஸோ 22.68 வரும் 10 ஸ்கொயர் 100 2 டெசிமல் இந்த பக்கம் மூவ் பண்ணால் 20 வரும் இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 50.38 இப்போ நம்ம வேரியன்ஸ் ஃபார்முலா எழுதணும் ஸோ variance equal to e of x square minus e of x whole square e of x square அப்படின்றது தான் நாம இங்க கண்டுபிடிச்ச இந்த 50.38 இங்க போட்டுறோம் இல்லையா e of x square சோ இங்க வந்து 50.38 வந்துரும் minus e of x ஓட whole square இது இங்க வந்து 6.18 இருக்கு ஸோ 6.18 ஹோல் ஸ்கொயர் ஸோ இது வந்து 50.38 மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 38.1924 ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் 12.1876